புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். மேத்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்மள பல பேருக்கு அலர்ஜி. ஆனால் அதுவே ஃபார்முலா தெரிஞ்சிட்டா மேத்ஸில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையுமே ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அந்த ஃபார்முலா மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஜாதகத்திலையும் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு தர உதவுற விஷயம்தான் பரிகாரங்கள். அப்படிப்பட்ட பரிகாரங்களை நம்ம பரிகார பலன்கள் நிகழ்ச்சியில் வார வாரம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரமும் நிறைய பரிகாரங்களை பற்றியும் நமக்கு தெரியாத பல ஆன்மீக தகவல்களை நமக்கு சொல்கிறதுக்காகவும் நம்ம கூட இப்போது ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காரு. வாங்க சார், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓம் தத் பூரோட்ராஜ வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். பரிகார பலன்கள் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடும் காதலர் தின நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். சூப்பர் சார், காதலர் தினத்தோட இந்த எபிசோட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம அதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். February 14 எல்லா லவ்வர்ஸும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. இந்த செலிப்ரேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார்? காதலர் தினம் அப்படிங்கிறது கொண்டாடுறது சரியா? அதாவது காதலர் தினம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டாட சொல்லி எந்த சாஸ்திரத்துலேயும் நமக்கு குறிப்பிட்டு சொல்லலை. இருந்தாலும் இந்த காதலர் தினம் அப்படிங்கிறது மேலை நாட்டு பழக்க வழக்கங்களை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக இது ஒரு கொண்டாட்டமான நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் பொதுவான விதியாக இருந்துகிட்டு இருக்குது. அதாவது February 14 இந்த வருஷத்தில் வந்து பிரதோஷம் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் காதலர் தினம் அப்படிங்கிறது வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் தெரிஞ்சதுனால தான் அந்த வாழ்த்து சொல்ல வேண்டிய நிலைமையும் இந்த நிகழ்ச்சியில் இருந்துகிட்டு இருந்தது. இருந்தாலும் காதலர் தினம் கொண்டாடலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்விக்கு முன்னாடி, காதல் என்ற புனிதமான விஷயத்தை கொண்டாடுவது நல்லது அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான விதி. ஆனால் உங்களுடைய காதல் வந்து உண்மையான காதலாக இருந்துகிட்டு இருக்கணும். காதலராக இருந்து அந்த காதலர் தினத்தை நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாமல், காதல் இல்லாதவங்க கூட தனக்கு காதல் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு அதை ஒரு பெருமையாக எடுத்துக்கிட்டு இந்த காதலர் தினத்தில் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான காதலர் தினத்தை கொண்டாடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதலர் தினத்தை கொண்டாடுகிறீர்களோ இல்லையோ காதல் என்ற புனிதத்தை கொண்டாடணும், அதற்கு வந்து மதிப்பு கொடுக்கணும். நம்ம நிகழ்ச்சியில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறோம், அதாவது பெண்களை மதிக்கக்கூடிய, அதாவது பெண்களை உண்மையாக மதிக்கக்கூடிய எந்த ஒரு ஆணுக்கும் மிகப்பெரிய நன்மை இருக்குது அப்படிங்கிற சிறப்புகளை நிறைய முறை சொல்லியிருக்கிறோம். இது ஆணாக இருந்தாலும் பெண்களை மதிக்கக்கூடிய, பெண்ணாக இருந்தாலும் ஆண்களை ஆணை மதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கணும், அதுதான் காதல் அப்படிங்கிறது. இந்த உலகத்தில் காக்கா குருவிக்கு கூட காதல் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். ஆனால் அந்த காதலை வந்து புனிதமாக எடுத்துக்கிட்டு விளையாட்டாக இல்லாமல் வெகுளித்தனமாக இல்லாமல் அந்த காதல் என்ற ஒரு மிகப்பெரிய மகத்துவத்தை புனிதமாக கொண்டாடக்கூடிய அமைப்பை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக காதல் என்ற இந்த காதலர் தினத்தை வந்து கொண்டாடலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கோம். காதலை கொண்டாடுறவங்க எல்லாருமே காதலர் தினத்தை கொண்டாடலாம்னு ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இதே காதலர் தினத்து அன்னைக்கு நிறைய கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. அதே மாதிரி வருஷம் வருஷம் ஒரு ஒரு கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார். இந்த கலர்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த விஷயம்லாம் என்ன சார்? இந்த வருஷத்துக்கு இந்த கலரை வந்து நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னாலோ அல்லது அன்பளிப்பாக கொடுத்தோம் அப்படின்னாலோ அந்த கலரில் வந்து கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து இந்த அன்பு அல்லது பரிமாணம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். நம்ம கொடுக்குற பொருளை ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறது. ஆனால் இந்த கலர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மேலை நாடுகள் தான் கொண்டு வந்திருக்கு. எதுக்கு அப்படின்னா, திருப்திக்காக. எந்த மாதிரி திருப்தி? நீங்கள் கொடுக்கக்கூடிய கலர் வந்து இந்த வருஷத்துக்கு உண்டான காதலர் தினத்துக்கான ஒரு கலராக இருந்துன்னு வைங்களே, அந்த கலரில் ஏதாவது ஒரு பொருள் கொடுக்கும் பொழுது அது காதலியோ அல்லது காதலனோ வேண்டாம் அப்படின்னு மறுப்பு சொல்ல மாட்டார். அந்த காதலர் தினத்துக்கு உண்டான மதிப்பு அப்படிங்கிறதுனால அந்த கலரை வந்து அந்த கலரில் கொடுக்கக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் அதை வாங்கிக்கணும்னு ஒரு மரபோட அவங்க மனசுக்குள்ள ஒரு மரபு வச்சுக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுக்கும் இந்த மரபுக்கும் வந்து இது வந்து ஆகாதுன்னு சொல்லக்கூடாதுங்கிறக்க அந்த பொருளை வாங்கிக்கிறாங்க. அதற்காகவே முதன்மைப்படுத்துறது தான் இந்த காதலர் தினத்தில் வந்து கலர் அப்படிங்கிறது. ஆனால் கலர் அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுடைய காதல் உண்மையான காதலா? நிறைய பேருக்கு உண்மையான காதல் இருந்து கூட அந்த காதல் வந்து அவங்களுக்கு பலிதமாகறதில்ல, காதலரை வந்து சேர முடியாமல் வந்துட்டு இருக்குது, அல்லது வந்து காதலுக்குள்ள பிரிவு, உண்மையான காதலாக உள்ளவங்களுக்குள்ள பிரிவு வந்துட்டு இருக்குது.
பொதுவாகவே காதல் அப்படிங்கிறது அந்த காலத்தில் பெரியவங்க வேண்டாம்னு சொல்லி வச்சுருந்தால் கூட என்னுடைய ஆராய்ச்சியில் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கும் பொழுது அதாவது காதல் அப்படிங்கிறது தவறு கிடையாதுங்க. உண்மையாலுமே நல்லவங்களாக உள்ளவங்க தான் காதல் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து சேர்ந்துக்கிறாங்க, காதல் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது ஆழமான உண்மையாக இருந்துட்டு இருக்கும். சின்ன வயசில் தெரியாட்டி கூட அடுத்து வரக்கூடிய வயசில் இந்த அழகான உண்மையை நீங்கள் அளவோடு தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி நல்லவங்களாக இருந்து நன்மையான ஒரு காதல் இருந்து கூட அந்த காதல் ஜெயிக்காமல் போச்சு அப்படின்னாலோ, உங்களுடைய காதலை வந்து சம்மந்தப்பட்டவங்ககிட்ட வந்து விருப்பம் சொல்ல முடியாமல் இருந்தது அப்படின்னாலோ, சம்மந்தப்பட்டவங்க ஏற்றுக்காமல் இருந்தால் கூட, அல்லது உங்களுடைய காதல் உண்மையான காதலாக இருந்து நன்மையான காதலாக இருந்து அது வெறுமனே ஒருதலை காதலாக இருந்தது அப்படின்னா, அந்த காதல் நிறைவேறுவதற்கு இந்த கலர் அப்படிங்கிறத விட பொதுவாகவே இப்போ அன்பளிப்பு கொடுக்குறோம் இல்லைங்களா, இப்போ காதலிக்கோ அல்லது காதலனுக்கோ ஏதாவது உறவைகளை அன்பளிப்பு கொடுப்பாங்க. அந்த அன்பளிப்பு வந்து உங்களுடைய சக்திக்கு, உங்களுடைய வசதிக்கு, உங்களுடைய வாய்ப்புக்கு, உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த பொருள் நீங்கள் வெள்ளியில் கொடுக்கலாம், சில்வரில் கொடுக்கலாம், தங்கத்தில் கொடுக்கலாம், அல்லது வேறு வகையான பொருளை கொடுத்துட்ருக்கலாம், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இந்த வருஷம் காதல தினத்தில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருள், அதாவது அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய பொருள், அது காதலியாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி, மயில் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து நீங்கள் அன்பளிப்பாக கொடுக்கும் பொழுது உங்களுடைய காதல் நிச்சயமாக நிறைவேறும். அதே சமயத்தில் அந்த காதல் வந்து பெற்றவங்களுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும். தடம் மாறாத இந்த நிறம் அப்படிங்கிறது நிறம் மாறும், ஆனால் தடம் மாறாத ஒரு காதல் உருவாகக்கூடிய அந்த காதல் நிறைவேறக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த மயில் சின்னத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. ஒரு சின்ன ரிங்கு கொடுத்தால் கூட, ஒரு மோதிரம் கொடுக்கணும்னு வைங்களே, அதில் கூட மயில் உருவத்தை பொறிச்சு கொடுக்கலாம், அல்லது வேறு வகையான பொருள் எதுவாக இருந்தாலும் இந்த மயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மயில் வாகனத்தை வந்து ஒரு சிறு உருவமாக பொறித்து அன்பளிப்பாக கொடுக்கும் பொழுது இந்த வருஷம் இந்த பிளவ வருஷத்தில் வரக்கூடிய இந்த காதலர் தினம் வந்து கண்டிப்பாக கச்சிதமான நிச்சயமான காதலாக உருவாகும் அப்படிங்கிறத நம்ம உண்மையாகவே சொல்ல முடியும். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, பெண்கள் கொலுசு அணிகிறாங்க இல்லையா, அதனுடைய தாத்பரியம் என்ன? அதே மாதிரி தங்க கொலுசு காலில் போடக்கூடாது, தங்கம் வந்து காலில் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன சார்? பொதுவாக பெண் அப்படிங்கிறது வந்து நிர்வாகத்துக்கு வந்து நிகரற்றவங்கள், பெண்ணுடைய நிர்வாகத்துக்கு நிகர இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு மேலே பொறுமையாக அதே சமயத்தில் ஒரு தானமாக இருந்தால் கூட நிதானமாக கையாளக்கூடிய தகுதி பெண்களுக்கும் பெண்மைக்குத்தான் அதிகமாக இருந்துகிட்ருக்குது. அந்த பெண்ணுக்கு வந்து கண்டிப்பாக கொலுசு எதனால் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே குறிப்பாக இடுப்புக்கு மேலே வந்து தங்கத்தை உபயோகப்படுத்தணும், இடுப்புக்கு கீழ்ப்பகுதி வெள்ளியை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது மருத்துவ இயல்பாகவே நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லி வச்சுருக்குது, அந்த காலத்து சித்தர்கள் கூட சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது இடுப்புக்கு கீழே, இப்போ சாதாரணமாக இடுப்பில் அரணா கூட வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியில் போடுறோம் ஆனுங்க, அதே மாதிரி இடுப்புக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெள்ளி பொருள் தான் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அதே மாதிரி இடுப்புக்கு மேலே வந்து தங்கத்தை, இடுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய அங்கத்திற்கு தங்கத்தை உபயோகப்படுத்தணும் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. இதில் வந்து நிறைய பேர் வந்து வெள்ளி பொருள் எதனால் கொலுசாக போடுறோம் அப்படின்னா, இந்த பெண்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஆசை இருக்கலாம், பாசம் இருக்கலாம், அன்பு இருக்கலாம், நேசம் இருக்கலாம், துரோகம் இருக்கலாம், பெருமை இருக்கலாம், பெருமை இருக்கலாம், நம்பிக்கை துரோகம் வந்துட்டு இருக்கலாம், எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு நிதானத்தோடு நிலை தடுமாறாமல் அவங்க பிறந்த வம்சத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய, அவங்களுடைய குல வம்சத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய தகுதி இந்த பெண்ணுக்கு அதிகமாக இருந்துட்டு ஒரு குடும்பத்தில் வந்து ஆண்கள் எப்படி இருந்தாலும் அந்த குடும்பத்தை ஓரளவு கொண்டு வர முடியும், நடத்த முடியும். ஆனால் ஒரு குடும்பத்தில் பெண் வந்து சரியில்லை அப்படின்னா அந்த குடும்பமே வந்து சீரழிஞ்சு போயிடுது, சின்ன பின்னப்பட்டுறது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அப்படிங்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அதனால் இந்த பெண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு பொறுமை கிடைக்கிறதுக்காக, நிர்வாக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கிறதுக்காக எந்த நேரத்திலும் ஒரு நிதானமாக இருக்கக்கூடிய பக்குவத்தை கொடுக்கறது இந்த கால் கொலுசு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மருத்துவ ரீதியாகவே நம்ம வந்து காதில் கடுக்க போடுறது, அதை காது குத்துறது, மூக்கு குத்துறது, கால் இடுப்பில் வந்து ஒட்டியானம் போடுறது, காலில் வந்து மிஞ்சி போடுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான மருத்துவம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். அந்த மருத்துவம் வந்து அக்கு பஞ்சர் அப்படிங்கிற பேரில் உங்களுக்கும் தெரியும், அதாவது ஊசியை குத்தியே உங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய நோயை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு தகுதி இந்த அக்கு பஞ்சர் மருத்துவத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு. அந்த மாதிரி உங்களுடைய உடம்பில் அப்படிங்கிறத விட உங்களுடைய மனசில் வந்து எந்த தருணத்திலும் கரணம் மாறாமல் செயல்படக்கூடிய தகுதி இந்த வெள்ளி கொலுசுக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லி. இப்போ நிறைய பேர் தன்னுடைய ஆடம்பரத்தை காட்டுறதுக்காகவோ அல்லது கௌரவத்துக்காகவோ அல்லது ஆசைக்காகவோ காலில் வந்து தங்க கொலுசு அணிஞ்சிட்டு இருக்கிறாங்க.
தங்க கொலுசு அணிய வேண்டான்னு நான் சொல்லக்கூடாது, அந்த தகுதி எனக்கு இல்லை. ஆனால் சாஸ்திர ரீதியாக நல்லதங்கால் அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து எவ்வளவோ சுகபோகமாக, எவ்வளவோ ஐஸ்வர்யமாக, எவ்வளவோ ஆடம்பரமாக, எவ்வளவோ சுகவாசியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அந்த அண்ணன் தம்பியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்கையை வந்து தங்க தட்டில் வச்சு கொண்டாடுறாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நல்லதங்காலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே சகோதரர் இருந்து, அதே சீரும் சிறப்பும் இருந்து எல்லாம் இருக்கும் பொழுது தன்னுடைய காலில் வந்து, அதாவது அதிகபட்ச வருமானம் இருக்கிறதுனால, அதிகபட்ச ஒரு சுகபோகம் இருக்கிறதுனால, அதிகபட்ச நவரத்தனம் ஆட யாபரணம் இருக்கிறதுனால காலில் வந்து கொலுசு, வெள்ளி கொலுசு அவுத்துட்டு தங்க கொலுசு போட்டாங்க. தங்க கொலுசு போட்டதுக்கப்புறம் தான் நல்லதங்காளுடைய அந்த வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிவு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் எவ்வளவோ சுகவாசியாக வாழ்ந்து எத்தனையோ லட்சம் பேருக்கு ஒவ்வொரு நேரமும் அன்னதானம் போட்டு, வருஷத்தில் ஒரு நாள், வாழ்க்கையில் ஒரு நாள் கிடையாது, அனுதினமும் அன்னதானம் லட்சக்கணக்கான பேருக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் வாழ்ந்த அதே நல்லதங்காள் என்ற அந்த அற்புதமான அந்த சிறப்பு அந்த பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலில் வந்து தங்க கொலுசு போட்டதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி கடைசியில் வந்து தன்னுடைய ஏழு குழந்தைகளையும் கிணத்தில் போட்டுட்டு தானும் தற்கொலை செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் புராணம் சொல்லுது, நான் சொல்லலை. அதனால் தங்க கொலுசு போடாதீங்கன்னு நான் சொல்கிறத விட இந்த கதைகளை கேட்கும் பொழுது கொஞ்சமாவது நீங்கள் வந்து ஓரளவு ஒரு சில விஷயங்களை கடைப்பிடிக்கணும். சாஸ்திரம் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது எவ்வளவு வசதி வாய்ப்பாக கூட கோபுரம் மாட மாளிகை அப்படிங்கிற வசதியில் இருந்துகிட்டு இருந்த அதே நல்லதங்கால் வந்து இந்த தங்க கொலுசு போட்டதுக்கப்புறம் தான் தன்னுடைய நிலையில் வந்து சறுக்கல் ஏற்பட்டது அப்படின்னு சாஸ்திரம் எழுதி வச்சிருக்குது. ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை தானே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை அந்த நல்லதங்கால் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதே புராணம் சொல்லி வச்சிருக்குது. அதனால் தயவு செய்து இடுப்புக்கு கீழே வந்து, கால் கொலுசு மட்டுமல்ல இடுப்புக்கு கீழே, அதாவது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் உங்களுடைய அங்கத்தில் இடுப்புக்கு கீழே கொலுசு, அதாவது வெள்ளி சம்மந்தப்பட்ட விஷயங்களை உபயோகப்படுத்துங்க. ஆண்களுக்கு கொலுசு போட சொல்லலை, வெள்ளி பொருளை உபயோகப்படுத்துங்க. அதுவே பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கொலுசு சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து, அதுவும் வெள்ளி கொலுசு, அது வெள்ளி பொருளை பயன்படுத்துங்க. இடுப்புக்கு மேலே வேணால் தங்கத்தை பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் பொழுது தங்கத்துக்கு மேலே தங்கம் சேரக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். கிராம் கணக்கில் தங்கம் இல்லாமல் இருந்த நான் கூட கிலோ கணக்கில் வாங்கக்கூடிய அளவுக்கு தகுதிகள் வந்து மிகுதியானது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தங்கத்தை வந்து சரியான வகையில் பயன்படுத்துறதுனால தான் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் அதே சமயத்தில் நன்மையாகவும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததா, சுவாமி தரிசனம் செய்யும் போது பாத தரிசனம் செய்யறது தான் சரி அப்படின்னு சொல்றாங்களே, அது அப்படி உண்மைதானா? அதாவது சுவாமியை, எந்த ஒரு சாமியாக இருந்தாலும் எந்த ஒரு விக்கிரமாக இருந்தாலும் அந்த விக்கிரகத்தை நேருக்கு நேர் நின்று பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. இதில் இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சது என்னென்னு கேட்டிங்கன்னா, சாமி மேலே நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ சனி பகவானை நேருக்கு நேர் நின்று பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருந்துகிட்ருக்குது. எவ்வளவு பக்தி இருந்தாலும் பயம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பயபக்தியோடு இருக்குது சனி பகவானுக்கு. அந்த மாதிரி நேருக்கு நேராக நின்று சாமி கும்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருந்துகிட்ருக்குது. அதே வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சாமியை வந்து எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு எந்த சாஸ்திரம் சொல்ல கிடையாதுங்க. தாராளமாகவே முகத்தை பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு முருகப்பெருமானுடைய நெத்தியோ, முருகப்பெருமானுடைய கண்ணமோ, அல்லது முருகப்பெருமானுடைய உதட்டு பகுதியோ நீங்கள் பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு வைங்களேன், இந்த உண்மையை நிகழ்ச்சியில் சொல்லக்கூடாது. இருந்தாலும் முருகப்பெருமானுக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முருகப்பெருமானுடைய நெற்றியோ அல்லது கண்ணமோ அல்லது உதட்டு பகுதியை பார்த்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பில், உங்களுடைய முகத்தில் தேச அதிகமாகக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் காலப்போக்கில். அதே மாதிரி அதே முருகப்பெருமானை வந்து வேல் பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேண்டாத நட்புகள், வேண்டாத கெட்டதெல்லாம் தானாகவே விலகக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். அதே முதுகப்பெருமானாக இருந்தாலும் சரி, காளி தேவியாக இருந்தாலும் சரி, அம்பாளாக இருந்தாலும் சரி, அனுமன் சாமியாக இருந்தாலும் சரி, பிள்ளையாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துடைய கால் பாதத்தை பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது தெய்வத்துடைய விக்கிரகத்துடைய கால் பாதத்தை பார்த்து வழிபாடு வச்சுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய வாதம் வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய, நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அல்லது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் சாஸ்திரம் சொல்லியிருக்குது. நீ முகத்தை பார்க்காம பாதத்தை மட்டும் பாருன்னு சாஸ்திரம் சொல்லலை. எல்லா தெய்வத்தையும் முகத்தை பார்த்து கும்பிடலாம், சனி பகவானை மட்டும்தான் நீங்கள் முகத்தை பார்த்து கும்பிடணும் அப்படின்னா நீங்கள் சன்னியாசியாக இருக்கணும். சம்சார வாழ்க்கையில் இருந்துட்டு சனி பகவானை நேருக்கு நேர் முகத்தை பார்த்து கும்பிடக்கூடாது, ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் உண்மையான மனசனாக இருந்துகிட்டு இருக்கணும். இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற கலிகாலத்தில் நிறைய பேர் நன்மையான மனசனாகவே இருக்கிறதில்ல. இதில் உண்மையான மனுஷன் அப்படிங்கிறது வந்து எடுத்து பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் ரிஷியாகவோ தேவராகவோ இருந்தது அப்படின்னா வேணால் சனி பகவானை முகத்தை பார்த்து கும்பிடலாம். அதாவது சுருக்கமாக என்னென்னு கேட்டிங்கன்னா,
இந்த உலகத்தில் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காமல் இருக்கிற மனசால் வேணால் இந்த சனி பகவானுடைய முகத்தை பார்த்து கும்பிடலாம். நாம் என்ன தான் நல்லவராக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் தெரிஞ்சோ தெரியாமல் சிறு தவறு பண்ணியிருப்போம். அதனால தான் சனி பகவானை முகத்தை பார்த்து கும்பிடக்கூடாதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. சனி பகவானை சாய்வாக நின்று வழிபாடு பண்ணுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அடுத்ததாக நம்ம டெய்லியுமே வீட்டில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு, எந்த வழிபாடு செய்யணும் சார், இந்த வழிபாடு செஞ்சால் நமக்கு வீட்டுக்கு அது நன்மை தரும் அப்படின்ற வழிபாடு ஏதாவது இருக்கா? பொதுவாக வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் நேரம் இருந்து நேரம் ஒதுக்கி பூஜை அறையை சுத்தம் பண்ணி அனுதினமும் ஒரு பூஜை பண்ணி வழிபாடு வச்சுக்கிறது நல்லது தான். இது எல்லோராலும் செய்ய முடியாது. ஏன்னா வந்து இருக்கிற கலிகாலத்தில் வந்து வேலை வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது, வேலை பளு அதிகமாக இருந்துகிட்ருக்குது. தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் நம்ம குறிப்பிட்ட நேரம் மட்டும் நம்ம பார்க்கணும், அதுக்கப்புறம் ஓய்வு எடுக்கணுங்கிறது முடியாமல் தான் இருக்குது. எல்லாருக்கும் வேலை அதிகமாக இருந்துகிட்ருக்குது. அப்படி இருக்கும் பொழுது காலையில் எழுந்தோன்னே நீங்கள் முதல் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணுறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கோம். அதாவது ஒவ்வொரு நாளுமே காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்துக்கிறது, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுங்க, அது ஒரு யோகம். அதுக்கப்புறம் உங்களுடைய எந்திரிச்சோடனே உங்களுடைய உள்ளங்கையை பாருங்கள், ஆண்களாக இருந்தால் வலது உள்ளங்கை, பெண்ணாக இருந்தால் இடது உள்ளங்கையை வந்து பார்த்து நம்ம பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கட்டிலிருந்து எந்திரிச்சதுக்குள்ளே படுக்கையிலேருந்து எந்திரிக்கிறதுக்குள்ளே இந்த பூமாதேவியை உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிங்க. சின்ன வேலை தான், தாராளமாக செய்ய முடியும். குளித்தாலும் குளிக்காமல் இருந்தாலும் உடனே செய்யலாம். இதில் இன்னொரு சூட்சமாக என்ன கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கங்க. குலதெய்வத்துடைய பேர் பிள்ளையாரோ பெருமாளோ எதுவாக இருந்தாலும் அந்த குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி பூமாதேவி நமஸ்காரம் பண்ணுங்க. இதில் இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாமல் வந்துகிட்டு இருக்கலாம். சார், எனக்கு குலதெய்வமே தெரியல, எங்கள் வீட்டில் பெரியவங்க கேட்டாலும் அவங்களுக்கும் தெரியாமல் போயிடுச்சு. அப்போ குலதெய்வம் தெரியாத நாங்கள் என்ன பண்ணுறதுங்கிற இருக்கும் இல்லையா, என்ன பண்ணுறதுங்கிற கேள்வி இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க குலதெய்வத்துடைய பேர் வந்து காமாட்சியோ மீனாட்சியோ மாரியம்மனோ இது தெரியாமல் இருந்தால் கூட குல தெய்வமேன்னு சொன்னால் போதும். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய உண்மையான பெயர் தெரியாமல் இருந்தால் கூட உங்களுடைய குலதெய்வத்தை வந்து குலதெய்வமேன்னு சொல்லிக்கிட்டு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளாக பூமாதேவியை உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வலதுகை மோதிர விரலால் தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கோங்க. நம்ம நிகழ்ச்சியை கடந்த 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியை புதுயுகம் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து 7 மணி 8 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் கிராமத்தில் பெண்கள் நேரமே எந்திரிக்கிறதில்ல, வாசல் தெளிக்கிறதில்ல அப்படின்னு நகைச்சுவையாக ஒரு சில பெரியவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போது நாமக்கல்லுக்கு பக்கத்தில் அந்த சுத்துவட்ட கிராமமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4 மணிலிருந்து 5 மணிக்குள்ளே வாசல் தெளிக்கிறாங்களா, எந்திரிச்சிட்றாங்களா. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியினுடைய மகிழ்ச்சியே அதுதான். அதாவது இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை கடைபிடிக்கிறது, நான் சொன்னதுக்காக நீங்கள் கடைபிடிக்க வேண்டாம், சாஸ்திரம் சொன்ன விஷயங்களை வந்து நான் சாஸ்தாங்கமாக சொல்கிறோம், அதை சத்தியமாக நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்குது, அதன் மூலமாக எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் அதிகாலையில் நேரமே எந்திரிச்சு பழகுங்க. எந்திரிக்கும் பொழுது பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணுங்க. பூமாதேவியை தொட்டு பூமாதேவியை வந்து வலதுகை மோதிர விரலால் தொட்டு நமஸ்காரம் பண்ணும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை பெயரை வந்து உச்சரிச்சுங்க அல்லது மனசுக்குள்ள நினைங்க. குலதெய்வத்தை பெயர் தெரியாதவங்க குல தெய்வமே அப்படின்னு மனசுக்குள்ள சொன்னாலே போதும், நீங்கள் வாய் விட்டு சத்தம் போட்டாலும் சொல்ல வேண்டியதில்லை. மனசுக்குள்ள குலதெய்வமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும், அதாவது இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உழைச்சிக்கிட்டே இருக்கிற எத்தனையோ பேர்த்துக்கு முன்னாடி நாம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் முத்தாய்ப்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம ஒருத்தருக்கு நம்ம சொல்கிற விஷயம் போய் கன்வே ஆகி அவங்க மாறுறதே பெரிய விஷயமா இருக்கும்போது நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு கிராமமே அதை கடைப்பிடிக்குது அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது சார். நம்மளுடைய பரிகார பலன்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நீங்கள் நிறைய பரிகாரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொன்னீங்க, அதே மாதிரி எங்களுக்கு தெரியாத நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் சொன்னீங்க. காதலர் தினத்தை பற்றி ரொம்பவே ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம எபிசோட் சொல்லிருக்கீங்க சார், ரொம்ப நன்றி. ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரோட நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற அன்பான நேர்களே, உங்களில் நிறைய பேருக்கு சாரை நேரில் பார்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தை அலசி பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் சாரை நேரில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ நான் சொல்கிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. அது என்ன ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 9994031377,
செகண்ட் நம்பர் 9952991118. இந்த ரெண்டு நம்பர்ஸில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு நம்பருமே அப்பாயின்மெண்ட்கான நம்பர் மட்டும்தான். இன்கேஸ் உங்களால் நேரில் வந்து சாரை மீட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் கவலையே வேண்டாம், நீங்கள் ஃபோன் மூலியமாகவும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முழுமையான பலனை சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரோட நிகழ்ச்சியை நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம புதுயுகம் யூடியூப் சேனலில் பார்த்து பலனடையலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.